ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அன்று எரிமலையாய் சேதுபதி மன்னர் தலைமையில் களமாடிய மரபர்கள் வாழ்ந்த மண்தான் ராமநாதபுரம். தனது பிறந்த நாளை மக்களுக்காக மக்கள் பணி திட்டமாக மாற்றிய கேப்டன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் களம் குறித்தார். ஆகஸ்ட் மாதம் என்றால் இந்தியா முழுவதுமே சுதந்திர வெளிச்சத்தின் பிரகாசத்தை காண முடியும். அதே போன்றதொரு பிரகாசத்தை தமிழகம் முழுவதும் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நமது கேப்டனின் வறுமை ஒழிப்பு போராட்டத்தின் மூலம் மீண்டும் காண்கிறார்கள் தமிழக மக்கள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற மாபெரும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை மக்களின் தேவை அறிந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று வழங்கி வருகிறார் நமது கேப்டன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக 500 மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கும் 1000 ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளர்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் அளவிலான உதவிகளை வழங்கினார் நமது கேப்டன். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் நமது கேப்டனின் கரங்களால் உதவிகள் பெற்ற ராமநாதபுரம் மாவட்ட பயனாளிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். கேப்டன் பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்கு ஒரு ஏழை எளியதுகளுக்கு ஒரு நல்ல உதவி ஒரு உதவி செய்யறாங்க, அது வந்து எங்களுக்கு பெருமை. ரெண்டாவது வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்கையிலே எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில எங்களுக்கு வந்து ஒரு ஏழை எளியதுகளுக்கு உதவி செய்யறதுனால நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்த ஆட்சி முதலமைச்சரா வந்துட்டாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஏழை எளியதுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுவரைக்கும் ஏழை மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழை மக்கள் நன்கொடை செஞ்சிருக்கார். இதுவரை வந்த ஆட்சி எதுவும் செய்யவில்லை. தனிப்பட்ட நபரா இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்ல சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் ஸ்கூலுக்கு நல்லபடியா நல்ல முறையால் செலுத்தி கொண்டு வருகிறார். நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து பல திட்ட உதவிகளை நல்லா செய்து வருகிறார்கள். அதே மாதிரி நம்மளுடைய கமுதி வட்டத்திலையும் இந்த மாதிரி எங்களுடைய ஆட்டோ நலச்சங்க தலைவர்களுக்கு தலைவர் செயலாளர்களுக்கு எல்லாரும் அனைத்து ஓட்டுநர்களும் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் இது மாதிரி நல்ல ஒரு நலத்திட்டங்களை பல்வேறு மக்களுக்கு செஞ்சது மாதிரி எங்களுக்கும் செய்திருக்கிறார். அதனால கேப்டனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு செய்யும் உதவிகளைப் போல மற்றவர்கள் ஏழை எளியவர்களுக்கும் பல திட்டங்களையும் செய்து வருகிறார். அதேபோல் மீண்டும் மீண்டும் செய்து அண்ணன் வந்து ஆட்சியில் அமர்ந்து மீண்டும் நல்ல ஒரு செயல்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ஆட்டோ உரிமையாளர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு செய்கிறார். இருந்தாலும் ஒரு முதல்வராக இருந்து செய்யறதா இதா தனிச்சிருந்து செய்கிறார். இதே நாளை முதல்வர் டாக்டர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் உதவிகள் பெறும் விதமாக கேப்டனின் பணிகளுக்கு உறுதுணையாக நின்ற ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா கேப்டனின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருவதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாறாக கேப்டன் அவர்கள் வறுமை ஒழிப்பு தினத்தோடு சேர்த்து மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் இந்த ஆண்டு செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு
ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினருக்கும் மாட்டு வண்டி ஓட்டுநர் குடும்பத்திற்கும் நாங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றோம். ஆட்டோ ஓட்டுநருக்கு சீருடைகளும் டூல்ஸ் பாக்கெட்டுகளும் கொடுக்கின்றோம். மாட்டு வண்டி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மின் அடுப்பு, லைட்டு, வேஷ்டி, சேலை, துண்டு போன்றவைகள் இன்னும் நிறைய ஜாமான்கள் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மக்களோடு மக்களாக கலந்து பழகாத யாராலும் அரசை திறம்பட நடத்த முடியாது என்று கூறியதோடு, பேருந்து நிலையம், மருத்துவமனை, அங்கன்வாடி போன்ற மக்களின் தேவைகளில் இந்த அரசு அக்கறை காட்டாமல் இருக்கும் மெத்தன போக்கை சுட்டிக்காட்டினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு மாதம் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் கேப்டன் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் என்று தேர்ந்தெடுத்து மக்களுக்காக மக்கள் பணி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற இரண்டு புதிய திட்டங்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறந்த முறையில் இந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். கேப்டனின் சொல்லுக்கு இணங்க ஒட்டுமொத்த கழகத்தினரும் இன்னைக்கு கேப்டனின் தோளுக்கு இணையாக பணியாற்றி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் நமது கழகத்தினர் ஒட்டுமொத்த மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் இன்னைக்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களாக பெண்களாக மட்டுமே இருக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்காங்க. ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாலே இங்கு ராமர் பாதம் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதானோ என்னமோ ராமநாதபுரம் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், நம்ம கழகத்தினர் கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு இல் ஒரு சொல், அதுதான் நமது தலைவர். அந்த சொல்லுக்கு இணங்க செயலையும் மாற்றி இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் இந்த ராமர் சீதை வாழ்ந்த இந்த வந்த பகுதிக்கு வருகை தரும் எங்கள் தலைவரை மனதார வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். ஒழுக்கமாக வாழ்ந்த மனிதர்கள்தான் என்றைக்கும் நிலையாக மக்கள் மனதில் என்றைக்கும் இடம் பிடித்தவர்களாக, வரலாற்றில் இடம் பிடித்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தன்னுடைய மக்கள் பணியாக, மக்களுக்காக மக்கள் பணி மூலம் நமது கழகத்தினர் அனைவருமே இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டை சுத்தம் பண்ணியிருக்காங்க, கடற்கரை சாலையை சுத்தம் படுத்தியிருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, இன்னும் எத்தனையோ திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினமாக ஆட்டோக்காரர்களுக்கும் மாட்டு வண்டிக்காரர்களுக்கும் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தேர்ந்தெடுத்த ராமநாதபுரத்தில் இன்னைக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்றது எதற்காக என்றால், ஆட்டோ ஓட்டும் ஆட்டோ சகோதரர்களே, உங்கள் ஆட்டோ ராஜா உங்களுக்காக என்றைக்குமே இருக்கிறார் என்பதை என்னைக்கு மறந்துடாதீங்க. மாட்டு வண்டியை ஓட்டும் சகோதரர்களே, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்றேனா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கு நாங்க 6வது நாளாக இந்த மாவட்டத்தில் இருக்கோம். கேப்டன் அவர்களுடைய முகம் அந்த அளவு சந்தோஷத்துல பூரிப்புல பிரகாசமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, என்றைக்குமே அவருக்கு சந்தோஷம் எப்பொழுது மக்களோட மக்களாக இருப்பதிலும், தன்னால் இயன்ற உதவிகளை கழகத்தினர் மூலம் மக்களுக்கு கொடுப்பதிலும் தான் என்றைக்குமே அவருக்கு சந்தோஷம். ஏன்னா என்னைக்குமே கேப்டன் சொல்றது, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கறத தத்துவத்தை என்னைக்குமே கேப்டன் இன்னைக்கு இல்ல நேத்துல நடிகராக இருந்த காலத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். எங்க நேத்து நாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் போனப்ப பல நலத்திட்ட உதவிகளை சேர்ந்தப்போ எல்லா இடத்திலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தப்படுத்துங்க, எல்லா இடத்திலையும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எங்களுக்கும் ஆசைதான் எல்லா பணிகளையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டுமே எடுத்து செய்யணும்னு எங்களுக்கும் விருப்பம்தான். ஆனால் அத்தனை பணிகளையும் ஒரே ஆள் எடுத்து நடத்த முடியாது. ஏன்னா ஆட்சி இன்னைக்கு நம்ம கையில இல்ல. ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய பணிகள் அத்தனையும் எதிர்கட்சி தலைவராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக இன்னைக்கு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்பதற்கு இணங்க கேப்டன் ஆட்சி மலர்ந்தால் தினந்தோறும் தமிழ்நாட்டில் மக்களுக்கான மக்கள் பணி தொடரும்.
தான் நமது கேப்டனின் லட்சியம். எனவே இங்கு இருக்கிற மணல் கொள்ளை போன்ற பல கொள்ளைகளை தடுக்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி வரி ஏய்ப்புகள், எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய காசு இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுத்து ஒரு நல்ல ஆட்சியை இங்கு கொண்டு வர மக்களாகிய நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்தித்து உங்களுடைய வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இருக்கரம் கூப்பி எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்றைக்கும் கேப்டனின் பணி தொடரும். அந்த நாள் மக்களுடைய ஆட்சியில உட்கார வைக்கிற அந்த நாள் மக்களோட தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு என்று இந்த தமிழகத்திலே ஒழிக்க அனைவரும் நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.